கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட இத்தாவில் பகுதியில் மஞ்சள் கோட்டில் மிதிவண்டியில் பயணித்து முதியவரை அரசு பேருந்து மோதியதில் அவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து பழைய வைத்தியசாலையில் முன்னர் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இத்தாவில் பகுதியைச் சேர்ந்த பொன்னையா சிவராசா வயது அறுபத்தி எட்டு என்பவர் ஏழு முப்பது மணியளவில் இத்தாவில் பகுதியில் மஞ்சள் கடவை ஊடாக மிதிவண்டியில் வீதியை கடந்துள்ளார் அவ்வேளை திருகோணமலையிலிருந்து இருந்து நோக்கி வந்து கொண்டிருந்த அரச பேருந்து அவரை மோதியுள்ளது சம்பவத்தை அடுத்து அவரை மக்கள் உடனடியாக வாகனம் ஒன்றிலேற்றி பழைய ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அவரை பரிசோதித்த வைத்தியர் அவரை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார் இருந்த அங்கு கூடியவர்கள் சிலர் மருத்துவர்கள் மருத்துவம் பார்க்காமலேயே அவர் உயிரிழந்ததாக எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதனால் அங்கு குழப்ப நிலை நவியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவரின் சடலம் பழைய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்